அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஸ்ஏ கிச்சன். இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் முட்டை பத்தல். அது தேவையான பொருள்கள் 2 கப் மைதா மாவு, 6 முட்டை, பெரிய சைஸ் வெங்காயம், 6 வெங்காயம் போட்டிருக்கேன், தள்ளி கருவேப்பிலை. தண்ணி ஊற்றி பிசைகிறேன், பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைகிறேன். எண்ணெய் ஊற்றுறேன், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு வந்து கடுகு போடுறது இல்லை. 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சோப்பு பொடி. இது நல்லா எல்லாம் போட்டு நல்லா கிளறணும். கிளறதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி போட்டு பண்ணுறதை காமிக்கிறேன். மஞ்சள் பொடி போடணும் சொல்ல மறந்துட்டேன். மஞ்சள் பொடி உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி இறக்கிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். நீ அடுத்து மசால் வச்சு முட்டை வைக்கிறேன், காட்டுறேன். ஒரு முட்டையோட பாதி வைக்கிறேன். அதுக்கு மேலே இனி ஒரு பூரி வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்கொயராக வந்திருக்கு பாருங்க. இது வந்து தேங்காய் எண்ணெயிலையும் பொரிக்கலாம், நெய்யிலையும் பொரிக்கலாம், உங்களுக்கு எது தேவையோ அதில் பொரிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போடுறேன். வெந்துருச்சுங்க பாருங்க, நல்லா இப்படி சேர்ந்து வரும்போது எடுத்துக்கணும். இது வந்து கேரளா ஸ்பெஷலுங்க, முட்டை பத்தல். ஆனால் இது பொரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பொரிக்கணும். புதுசாக செய்கிறவங்க எடுக்கும்போது 2 கரண்டி வச்சு தான் திருப்பி போடணும், இல்லைன்னா கை அப்படியே சுற்றுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அனுப்புங்கள்.